ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான போட்டில் ஆர்ட். ஆக்சுவலி இது எல்லாருமே நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கும் இது பண்ணணும்னு ஒரு ஆசை. இது வந்து ஆண்டிக் மாடல், நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் வந்து ஒரு க்ரீன் கலர் போட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒரு ஹாஃப் போர்ஷன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஆன்டிக் அந்த டிசைன் ஹைலைஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஒட்டுறோம். இது இப்போ நான் வந்து ஃபெவிகோலில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த டிஷ்யூ பேப்பர் இதில் வந்து நான் இப்போது ஒட்டி வச்சிட்ருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 hour அதை நல்லா காய வைக்கணும். அப்புறமா இதில் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பேப்பரோட ஒரு போர்ஷன் வந்து கட் பண்ணி சும்மா அதில் ஒரு ஹைலைஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் நான் ஒட்டி வச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பெயிண்டிங் ஆஃப்டர் பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறம் அந்த கோல்டன் டச் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ஒட்டினேன். ஆனால் ஃபைனலி அதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ ஹைலைஷன் கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமே, அது தென் கொஞ்சம் பழைய கம்மல் அந்த மாதிரி லாக்கெட்ஸு, அப்புறம் நிறையா முத்து வேறு அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கையில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து அதில் ஒட்டி வச்சிட்ருக்கோம். தென் இந்த பீட்ஸ் எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்லா அது காய வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பிளாக் கலர் பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். அதில் வந்து நான் இப்போ ஃபெவிக்ரிலோட பிளாக் கலர் தான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுத்த அந்த இடமும் மற்ற அந்த நம்ம ஹைலைஷனுக்காக வேண்டி நம்ம என்னென்ன ஒட்டி வச்சுருக்கோமோ அந்த இடம் மட்டும் நம்ம வந்து இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்ருக்கேன். பிளாக் கலர் பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறமா அது ஒரு 2 hours நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மெயினாக இந்த போட்டில் ஆர்ட்டோட அட்ராக்ஷன் வந்து அந்த கோல்டன் டஸ்ட்டு கொடுக்கறது, அது நம்ம இப்போ செய்ய போகிறோம். கொஞ்சமாக அந்த டஸ்ட்டு வந்து நம்ம ஃபிங்கரில் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஹைலைஷன் அந்த பீட்ஸ் மேலே வந்து நம்ம கொஞ்சம் டச் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா அந்த சுற்றி ஒட்டின டிஷ்யூ பேப்பர் மேலே வந்து கொஞ்சம் டெக்ஸ்சரிங் மாதிரி இருக்கும், அதிலே அப்படி லைட்டாக நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹைலைஷன் மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம இப்போது அதோட ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குனாலும் இல்லைன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.